கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2:3, 11 2 Thessalonians 3:11. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். என்ன அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த தகவல் என்ன? ஒரு சிலர் எந்த வேலையும் செய்யாம ரொம்ப பிஸியா ஒழுங்கற்று திரிகிறாங்க. எப்படி ஒரு வேலையும் செய்யாம இங்கேயும் அங்கேயும் போயிட்டு ஏதாவது சிந்து முடிக்கிற வேலை, இல்ல வேற ஏதாவது செய்யக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறாங்க. இதை தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் இருக்கிற மக்களுக்கு சொல்லும்போது சொல்றாரு. 1 Timothy 5:13 பாருங்க. அதுவுமல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். என்ன சோம்பல் வருவீங்க, சோம்பல் உள்ளவங்களா அவங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க, அலப்புகிறவங்க, வீண் அலுவல், அப்புறம் என்ன தகாத காரியங்களை பேசுறவங்க. ஏன்னா இது சும்மா இருக்கிறது இல்லை, ஏன்னா இது சோம்பல், லேசினஸ் என்று சொல்லக்கூடியதா. வேலை பார்க்காம இருக்கும்போது என்ன வரும், தப்பான காரியங்கள் தான் வரும். என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத வேலை செய்வாங்க. வீண் அலுவல் என்னன்னா தேவையில்லாத வேலை செய்யறது. யாரை பத்தியாவது தப்பா சொல்ல வேண்டியது, யாரை பத்தியாவது ஏதாவது ஒரு காரியம் பேசி ஒழுக்கம் கெட்டவங்களா தெரியக்கூடிய ஒரு காரியம். இத பேதுரு தன்னுடைய நிறுவத்தில் எழுதும்போது பாடுபடக்கூடிய காரியத்தை குறித்து எழுதுறாரு. 1 Peter 4:3 சிலர் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவஸ்தப்படுறாங்க, தண்டிக்கப்படுறாங்க, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவங்க பாடுபடுறாங்க. ஆனா ஒரு சிலர் எதுக்காக பாடுபடுறாங்க பாருங்க, 1 Peter 4:14-15 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்குகிறார், அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அதனால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. எப்படி நீங்க ரெண்டு வகையில பாடுபடலாம், ஒன்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்த நிமித்தம் பாடுபடலாம், இன்னொன்னு இப்படி ஒன்னும் செய்யாம அந்நிய காரியங்களில் தலையிட்டு பொல்லாத காரியங்களை பேசி வீண் அலுவல் காரியங்களை செஞ்சு ஒழுங்கற்றவங்களாக இருந்து நீங்க பாடுபடலாம். அப்படி இருக்கக்கூடாது. என்ன அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? என்ன முதல்ல போய் ஏதாவது ஒரு வேலை செய்ய கற்றுக்கொள்ளுங்க, சும்மா இருக்காதீங்க. ஏன்னா சோம்பேறியா இருந்தீங்கன்னா நீங்க தேவையில்லாம மற்றவர்களுக்கு பாரமா மாறுவீங்க. ரெண்டாவது, தேவையில்லாத வீண் அலுவலா அடுத்தவங்க காரியத்தை குறித்து பேசுறவங்களா வருவீங்க. நாங்க இந்த கிராமத்துல பறந்து வளரும்போது பாத்தீங்கன்னா கிராமத்துல வந்து ஒரு ஆலமரம் இருக்கும். எப்பவும் இந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை வெட்டி இல்லாதவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க உட்காந்து என்ன பேசுவாங்க, யாரு என்ன தப்பு பண்ணா, எங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா, அங்கதான் முதல்ல கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரிதான் நிறைய இடங்கள்ல என்ன ஆகுது, இன்னைக்கு ஆலமரம் இல்லை, அதுக்கு பதிலாக சபைக்கு வர்றாங்க. சபைக்கு வந்து சபையில உட்காந்து ஒருத்தவங்களை பத்தி தப்பு தப்பா பேச வேண்டியது, இல்ல பாஸ்டரை பத்தி தப்ப பேச வேண்டியது, இல்ல பாஸ்டரோட குடும்பத்தை பத்தி பேச வேண்டியது, இல்ல ஒரு தலைவரை பத்தி பேச வேண்டியது, இல்லைன்னா யாராவது புதுசா வந்தவங்களை பேச வேண்டியது, இப்படி யாரையாவது குறிச்சு வீண் அலுவல்களை பேசி சண்டை போடுற காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மெத்தடிஸ்ட் மூவ்மெண்ட்ல வந்து ஜான் வெஸ்லி ஒரு காரியம் சொன்னார். என்னன்னா, இது 17வது நூற்றாண்டுலேயே சொன்னது, ரெண்டு சகோதரிகள் கூடி ஜபிக்க வந்தா 20 நிமிஷத்துக்கு மேல ஒன்னா இருக்க கூடாது. ஏன்னா அவங்க ஜபித்து முடித்ததுக்கு அப்புறம்
எப்படி வந்தது, ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்துதல் சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்க எப்படி 20 நிமிஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் உட்காந்து பேசினாங்கன்னா அவங்க அவங்கள அறியாம யாரை பத்தியாவது பேசி பாவம் பண்ணி விடுவார்கள் என்பதனால அவர் என்ன கொண்டு வந்தாரு, இல்ல இல்ல 20 நிமிஷம் தான் லிமிட்டு என்று சொல்லி 20 நிமிஷத்துக்கு மேற்பட்டு ஒரு ரெண்டு சகோதரிகள் ஒன்னா இருக்கக்கூடாது. ஆனா இன்றைக்கு சர்வ சாதாரணமா எவ்வளவு பேரு போன்ல எவ்வளவு மணிக்கணக்கா பேசுறாங்க சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு எவ்வளவு குடும்பங்கள்ல குழப்பம், தொலைபேசியில ஒருத்தரோட ஒருத்தர் பேசி நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன் இந்த பையனை லவ் பண்றேன்னு சொல்லி இந்த தொலைபேசி எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்துருச்சு. ஆனா அந்த தொலைபேசியை வச்சுட்டு ஒழுங்கா வேலை பார்த்தா இந்த பிரச்சனை வருமா? அப்ப என்ன, நீங்க வேலை செய்யக்கூடியவங்களா கற்றுக்கொண்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க தவிர்த்து விடலாம். அப்ப முதல்ல வேலை இல்லாம இருக்கிறவங்க ஒரு வேலை செய்ய கற்றுக்கொள்வீங்களா? வல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் யாராவது ஏதாவது வேலை செய்யாம இருந்தா, அவங்க கைகள்ல கரங்கள்ல அவங்களுக்கு வரக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் அதை எடுத்து செய்து உம்முடைய நாமத்திற்கென்று வாழுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.